ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கார்டன்ல நம்ம வந்து ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்க போறோம். இது வந்து சாதாரணமா பூச்செடி காய்கறி செடிங்க எல்லாத்துக்குமே நம்ம இது கொடுக்கலாம். என்ன அடிக்கடி உங்க ஃபெர்டிலைசர் கொடுக்கறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஆனா வந்து நம்ம கீழே தரையில வைக்கும்போது அதுவே அதுக்கு தேவையான சத்துக்களை எடுத்துக்கும். ஆனா நம்ம வந்து மாடி தோட்டம் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம தான் வந்து அதுக்கு தேவையான சாப்பாடை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு நம்ம கொடுக்க போறது என்ன அப்படின்னாக்க, சீவீடு ஜெல். இது வந்து கடற்பாசி சொல்லுவாங்க இல்லையா, அது இது வந்து நமக்கு வந்து இப்ப ஜெல் ஃபார்ம்ல நான் வாங்கியிருக்கேன். இத வந்து ஒரு துகள்கள் மாதிரியும் கிடைக்குது, லிக்யூட் ஃபார்ம்லயும் கிடைக்குது. இப்ப நம்ம இதுல வந்து ஒரு 20 லிட்டர் தண்ணி குடிச்சு வச்சிருக்கோம். அதுல கிட்டத்தட்ட நம்ம வந்து இந்த ஜெல்ல வந்து ஒரு 20 கிராம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். இது வந்து ரொம்ப கம்மியா, ஒரு 10 கிராம் ஆட் பண்ணா கூட போதும், அந்த அளவு நல்லா எஃபெக்டிவா இருக்கும். அது மட்டும் இல்ல, இதை வந்து நம்ம ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை அல்லது 1 மந்த்துக்கு ஒரு தடவை கூட நம்ம கொடுத்தா போதும். குடுக்கறதுனால வந்து நிறைய வேர் விட்டு நிறைய கலைகள் விட்டு நல்ல பசுமையா வளரும், நிறைய வந்து ஈல்டுமே கொடுக்கும். இப்ப நம்ம ஓரளவு நல்லா வளர்ந்த செடிங்களுக்கு இதை கொடுக்கலாம். இப்ப பாருங்க, நான் கொடுக்க போறேன். இது ஒரு 10 கிராம், அடுத்து ஒரு 10 கிராம். இந்த அளவுக்கு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி வந்து வெளியே போகாத அளவுக்கு, ஒவ்வொரு கப் மட்டும் அளவாத, தண்ணி கீழே போயிடாத அளவுக்கு நம்ம அளவா ஒவ்வொரு செடிங்களுக்கும் கொடுக்கணும். இப்ப நம்ம வெண்டையில இருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். இது சிவப்பு வெண்டை, நம்ம அளவா மட்டும் கொடுத்துட்டே வரலாம். இதே மாதிரி நம்ம இன்னைக்கு எல்லா செடிங்களுக்கும் கொடுக்க போறோம்.